வாழ்க்கை ஆரம்பிக்கிறதும் இல்லை, முடியறதும் இல்லை அப்படின்னு பார்த்தோம். வாழ்க்கையும் மரணமும் நண்பர்கள், ஈகோவும் வாழ்க்கை மரணம் தான் வந்து எதிரிகள் அப்படின்னு பார்த்தோம். அதாவது நான் அப்படிங்கிற அந்த உருவம், அந்த புகழ், இந்த பெயர், இந்த சம்பாதிச்சது இதெல்லாம் போயிடுமே அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ஈகோ அப்படிங்கிறது மரணத்தை பார்த்து பயப்படுது, வாழ்க்கையை பார்த்து பயப்படுது. வாழ்க்கை எங்கேயுமே ஆரம்பிக்கிறதும் இல்லை, எங்கேயுமே முடியறதும் இல்லை. நம்மளால் சொல்ல முடியுமா எங்கே முடியும் அப்படின்னு? மூச்சை நிறுத்தினா வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படிங்கிறோம். ஆனால் பல யோகிகள் வந்து மூச்சை நிறுத்தியும் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க, வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அப்போது மூச்சு நிற்கிறதுனால வாழ்க்கை வந்து நிற்கிறது இல்லை. நமக்கு ஆக்சுவலாக தெரியாது எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியாது. நம்மளுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சுது? பிறந்த அந்த நொடியா, இல்லைனா தாய் வயிற்றில் உருவான அந்த நொடியா? யாருக்குமே தெரியாது. எப்போ முடியும் தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு பயம், அந்த பயத்தை நான் அப்படிங்கிற இந்த உருவத்தையோ இந்த புகழ் பெயரெல்லாம் வச்சு நம்ம வந்து இது போயிடுச்சுன்னா வாழ்க்கை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது உண்மையாக தெரியாது. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், தொடர்ந்து வந்துட்டுருக்கிற ஒரு பரிணாம வளர்ச்சி. ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டிலேருந்து நம்ம வேறு ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம். அந்த வீடு போயிடுச்சே, அந்த வீடு விட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம அழறோம். அந்த வீடு தான் நம்மளுடைய உடம்பு. நம்ம அதை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு தான் போகிறோம். ஆனால் நம்மளுடைய ஈகோ அதை எடுத்துக்க மறுக்குது. லைஃப் கரெக்டாக தான் இருக்குது, அது வந்து அழகாக அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கு. யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து அதில் ஒரு சின்ன ஒரு பாகம்தான். இயற்கையை பார்த்தோம் அப்படின்னா இந்த மரங்கள், இந்த குருவி, இந்த பறவைகள் கத்திகிட்ருக்கு, காற்று இருக்குது, இது எல்லாமே அதுவாக நடந்துகிட்ருக்கு. அதுவாக ஒரு ஒரு நதி மாதிரி அழகாக ஓடிட்டே இருக்குது. நம்மளும் அதில் வரோம், பிறக்கிறோம், நம்ம ஒரு ஒரு விஷயங்களாக தாண்டி போகிறோம். நம்ம தான் வந்து நம்ம அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து டைட்டாக பிடிச்சிட்ருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து மரணத்தை பார்த்து பயம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு நொடி. ஒரு கடையில் ஒரு பையன் போனோம், போய் பார்த்துட்டு ஒரு சிலை இருக்குது, அந்த சிலையில் ஒரு கோடாலி இருந்துச்சு. அந்த கோடாலி பார்த்துட்டு இந்த வீரருடைய சிலையில் இருக்கிற அந்த கோடாலி வந்து ரொம்ப பழமை வாய்ந்ததாக போல இருக்கே அப்படின்னு. ஆமாம், அது இது வரைக்கும் ரெண்டு புடியும் மூணு தடவை அதோடைய தலையும் மாற்றிருக்காங்க அப்படின்னு. இப்படி தான் வாழ்க்கையும், நம்ம வந்து பல தடவங்கள் வந்து மாறி மாறி தான் வரும். ஆனால் அந்த பையன் வந்து அந்த சிலை செஞ்சதுலேருந்து இந்த கோடாலி அப்படியே இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்மளே நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கலாமே, எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். நம்மளுடைய தாத்தா பாட்டியாகவே நம்மளே இருந்தா தெரியாது இல்லையா? நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாத போது இயற்கை ஒன்று தான் நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? காற்று, நீர், குடிக்கிறதுக்கு நீர். காற்று இல்லைன்னா வாழ முடியாது, நீர் இல்லைன்னா வாழ முடியாது, சாப்பாடு இல்லைன்னா வாழ முடியாது. இதெல்லாம் வந்து இயற்கை ஒரு சக்தி நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு நொடியும் வாழ்ந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பலாம். ஏன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னு தெரியாத ஒரு விஷயம். தொடர்ந்து பேசலாம்.